சுவாசம் வளர்ந்து வரும் விஷயத்தில். இப்போ ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஏன் நீங்க வந்து இதை பத்தி நீங்க விழிப்புணர்வு கொடுக்கல, இப்போ வந்து இதை பத்தி பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா எங்களுக்கு சரியான எங்களுக்கு தகவல் கிடைக்கல. இந்த விவசாயத்தினுடைய மகத்துவத்தை கூறுறதுக்கு எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. அது இல்லை என்னாலும் இந்த சீமை கருவியல மரங்கள் இது வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக கூட இருந்திருக்கிறது. ஆனா வந்து அன்றைய காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கவங்கள வந்து நல்ல உணவுகள் உண்டாங்க, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல சுக்கு காலையில் வச்சு சுக்கு காஃபி குடிச்சிருக்காங்க, அப்புறம் பழுது சாப்பிட்டோம், கூழு கஞ்சி ராகி இந்த மாதிரி இயற்கை உணவுகளை உண்டதுனால அவங்க நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனா இன்றைய காலகட்டங்களில் நம்ம சாப்பிடுகின்ற உணவு எல்லாமே விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. நான் ஒருத்த மட்டும் என்ன வந்து விவசாயத்தை பத்தி நான் பறைசாற்ற போயிட்டேனாக்கா அது சாத்தியமே கிடையாது. நான் இங்க வந்து நான் சொல்றேன்னா உங்களிலிருந்து முளைக்கிற ஒவ்வொரு முளைகளாவது செடிகளா முளைஞ்சு நீங்க வந்து விவசாயத்தை பத்தி நாலு பேர் சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த அரசு பள்ளியை நான் தேர்ந்தெடுத்து இருக்கேன். தனியார் பள்ளிகள் கூட நமக்கு போனதே கிடையாது. அரசு பள்ளியில கத்துக் கொடுக்குற ஒரு தரமான ஒரு கல்வி கூட ஒரு தனியார் பள்ளியில் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. விவசாயத்தை பத்தி பேச மாட்டான். அவனுக்கு மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும் சார். என்ன தப்பா சொன்னா நீங்க இது பண்ணலாம். நீங்க வந்து நினைச்சிட்டீங்க அரசு பள்ளியில படிச்சுதான் நீங்க பெரிய பேர் ஆளா இருக்காங்க. முன்னாள் அண்ணாதுரையா வந்து அண்ணாதுரை அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் படிச்சவர். எம்ஜி ராமச்சந்திரன் அவரையும் தான் படிச்சிருக்காரு. மகாத்மா சாரி கருணாநிதி அவர்கள் இங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. காமராஜர் இங்க படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்சிருந்தா பெரிய ஆட்களாக மாறி இருக்காங்க. ஆகையால நீங்க வந்து அரசு பள்ளியில படிக்கிறது ஒரு பெருமையா நினைக்கணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அரசு பள்ளியில் படிக்கணும் ஓகே, ஆனா அரசு பள்ளி தான் வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு. இவ்வளவு இறங்கியெல்லாம் யாரோ ஒரு டீச்சர் எல்லாம் இறங்கி கத்துக் கொடுக்க முடியும். எந்த ஒரு தனியார் பள்ளியில போயிட்டு இங்கிலீஷ் வேணா கத்துக் கொடுக்கலாம். வாட் ஆர் டூயிங் தேர் கம்மியர் கமன் சிட்டியர் அப்படின்னு பேசலாம் தவிர, இங்கிலீஷ் வேணா பேசலாம் தவிர, ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியாது. ஆகையால ஏன் நான் இதை தன உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்லுவீங்க நாலு பேருக்கு போய் 10 பேருக்கு சொல்லுவீங்க. நீங்க என்ன பழகுவீங்க 10 பேருக்கிட்ட? அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே பழகுவாங்க, சகஜமா பேசுவாங்க. அதுக்காக தான் வந்து நாங்க வந்து அங்க சொல்றோம். நீங்க 4 பேருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மரத்தினால நம்மளுக்கு இந்த டிவி கேன்சர் தண்ணீர் பற்றாக்குறை ஆக்சிஜன் பட்டி இந்த பற்றாக்குறை வர்றதுனால இந்த முள்ளுச்செடி நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா? அப்போ இந்த மரத்தை நம்ம அழிக்கிறோம். இந்த மரத்தை அழிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தோம்னாக்கா தண்ணீர் கிடைக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்குது, 100% கிடைக்குது நமக்கு, 100% கிடைச்சிருது. போதுமா? தண்ணீரும் காற்றும் அதிகமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப தண்ணீரும் காற்று